மழைக்கு பள்ளிக்கூடம் ஒதுங்கிறதுன்னு சொல்லுவார். அந்த மாதிரி தேர்தலுக்கு மட்டும் தொகுதி பக்கம் வருகிற ஒரு வேட்பாளராக அவர் இருக்கிறார். கோயிலுக்கு கொடை கொடுத்தாரு, ஆனா கோயிலுக்கு வருகிற பக்தர்களுடைய மக்களுடைய வாழ்க்கைக்கு என்ன வழி செய்தார்? சிலை வைக்க நன்கொடை கொடுத்தார். அந்த மறைந்த தலைவர்கள் என்னவெல்லாம் கொள்கைகளை முன்வைத்தார்களோ அந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு கடம்பூர் ராஜு அவர்கள் எதையாவது செய்திருக்கிறாரா? தினகரன் அவர்கள் ஏற்கனவே ஆர்கே நகர் இடைத்தேர்தல்ல வெற்றி பெற்று அந்த தொகுதிக்கு நன்றி சொல்வதற்கு கூட போகாதவர், அந்த தொகுதியின் பக்கமே தலை வைத்து படுக்காதவர் ஓடி வந்து இந்த தொகுதியிலே நிற்கிறார். யாரிடம் பணபலம் அதிகம் இருக்கிறது என்பதை தீர்மானிப்பதற்காக இந்த தேர்தல் அல்ல, எந்த சாதி பெரியது என்று முடிவு செய்வதற்காக இந்த தேர்தல் அல்ல. அப்ப தேர்தல் எதுக்கு? அடுத்த 5 ஆண்டு காலம் நம்முடைய வயிற்று பிழைப்பு எப்படி இருக்க போகிறது? குழந்தைகளுக்கு உயர்கல்வி சாத்தியமா? விலைவாசியை கட்டுப்படுத்த முடியுமா? வேலை வாய்ப்புக்கு என்ன? இது ஏதோ கொரோனாவில் வந்தது கிடையாது, கொரோனாவுக்கு முன்னாலேயே மோடி கடைபிடித்த கொள்கைகள்னால இது வந்துருச்சு. இன்றைக்கு படித்த இளைஞர்கள் இளம் பெண்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டுமே எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் கிட்டத்தட்ட 85 லட்சம் பேர் பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கிறார். பிப்ரவரி ஒரே மாசத்துல கேஸ் விலை 125 ரூபாய் உயர்ந்தது. பெட்ரோல் டீசல் விலை கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரி தினசரி தினசரி ஏறிக்கொண்டே போகிறது. வாழ்க்கை நடத்தவே முடியல. கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவர் வானை ஏறி வைகுண்டம் போவாரான்னு ஒரு பழமொழி இருக்கு. மோசமாக விலைவாசி ஏறும் போதெல்லாம் வாய் திறக்காமல் இன்றைக்கு மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த வாக்குறுதிகள் வருகிறது. ஆறாபுரத்துல நடந்த கூட்டத்துல ஓபிஎஸ் அவர்கள் சொல்லி இருக்கிறார், மோடி அரசு தமிழகத்திற்கு அள்ளி கொடுத்தது. என்ன அள்ளி கொடுத்தாங்க? புள்ளி விவரத்தை பாத்தீங்கன்னு சொன்னா அள்ளி கொடுக்கவில்லை என்பது மட்டுமல்ல, கிள்ளி கூட கொடுக்கவில்லை என்பதுதான். இணக்கமாயிருந்து என்ன சாதிச்சீங்க? தொடர்ந்து தமிழ்நாடு பல புயல்களை பல இயற்கை பேரிடர்களை சந்தித்தது. நிவாரணத் தொகை எவ்வளவு வேண்டும் என்று தமிழக அரசு கேட்டதோ அதுல வெறும் 4% தான் மோடி அரசு நமக்கு ஒதுக்கி இருக்கு. அவர்களை காப்பாற்றினால் போதும், மோடி அரசு தமிழகத்திற்கு செஞ்சா என்ன வஞ்சித்தால் என்ன எதை பற்றியும் கவலை இல்லைங்கிற நிலைமையில அவங்க இருக்காரு. இதுதான் கடம்பூர் ராஜுவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல். கோயில்பட்டி தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு அன்பான வணக்கம். வருகிற 6ஆம் தேதி உங்களது அருமையான வாக்குகளை திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஆதரவோடு களத்திலே நிற்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் கே சீனிவாசன் அவர்களுக்கு சுத்தியல் அறிவாள் நட்சத்திரம் சின்னத்திலே வாக்குகளை அளித்து அவரை அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளை முதலில் நாங்கள் முன்வைக்கிறோம். கோயில்பட்டி தொகுதி என்பது விடுதலை போராட்ட வீரர்கள் நிறைந்த பகுதி, அதே மாதிரி கரிசல் இலக்கியம் பண்பாடு பரவி கிடக்கக்கூடிய தொகுதி. தொகுதியில எங்க பார்த்தாலும் தீப்பெட்டி தொழிலாளர்கள், கடலை மிட்டாய் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகள், விவசாயத்தை நம்பி இருப்பவர்கள், பாய் முடையும் தொழில் செய்பவர்கள், வியாபாரத்தை நம்பி இருப்பவர்கள், நகை செய்பவர்கள் என்று எங்கு பார்த்தாலும் உழைப்பாளி மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய தொகுதி இது. அதனாலதான் என்ன ஒரு நம்பிக்கையோடு உங்களோடு நாங்கள் பேசுகிறோம் என்று சொன்னால், பணத்திற்கோ பகட்டுக்கோ பாசாங்கு வார்த்தைகளுக்கோ விலை போகாமல் இந்த தொகுதி மக்கள் அரசியலாக சிந்தித்து வாக்களிப்பீர்கள் என்கிற நம்பிக்கையோடு இந்த கூட்டணியின் சார்பாக ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல்ல களத்தில் இருக்கக்கூடிய 3 பிரதான வேட்பாளர்கள் குறித்து நாம கொஞ்சம் யோசிக்கணும். 1, அதிமுக பிஜேபி கூட்டணியின் சார்பாக களத்தில் நிற்கக்கூடிய மரியாதைக்குரிய கடம்பூர் ராஜு அவர்கள், 10 ஆண்டு காலம் இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ அமைச்சர். இவர் தொகுதிக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறார் அல்லது என்னவெல்லாம் செய்யவில்லைங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். பிரச்சனை என்னன்னா, இந்த மழைக்கு பள்ளிக்கூடம் ஒதுங்கிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தேர்தலுக்கு மட்டும் தொகுதி பக்கம் வருகிற ஒரு வேட்பாளராக அவர் இருக்கிறார். இப்ப கடம்பூர் ராஜு அவர்களுக்கு நலத்திட்ட நாயகர்னு பேரு. ஒருவேளை கிண்டலா வச்சாங்களாங்கிறது தெரியல. நலத்திட்டம் அறிவிச்சதோட சரி, அதிமுக தன்னுடைய கடந்த தேர்தல் வாக்குறுதியில என்ன சொன்னாங்களோ அதுல வந்து ஒண்ணு கூட நிறைவேற்றல. அதனால அதை கிண்டல் அடிக்கக்கூடிய விதத்துல நலத்திட்டத்தை அறிவிப்பதற்குத்தான் லாயக்கு, வேற எதையும் இவர் செய்ய மாட்டார் என்பதற்காக கடம்பூர் ராஜு அவர்களுக்கு நலத்திட்ட நாயகர்னு பேர் வச்சிருக்காங்களோ என்னமோ தெரியல. ஏன்னா அமைச்சருடைய தொகுதின்னு சொல்ற மாதிரியே இது இல்லை.
ஒரு தொழிற்சாலை கிடையாது. இந்த தொகுதி மக்களுக்கு குடிநீர் பல இடங்கள்ல 10 ரூபாய் காசு கொடுத்து தான் ஒரு குடம் வாங்குறோம். அடிப்படை குடிநீர் தேவையோ அல்லது சாலை வசதிகளோ கூட செய்யாத, வேலை வாய்ப்புகளை உருவாக்காத, 100 நாள் வேலை பற்றி, கிராமப்புறத்தினுடைய பொருளாதாரம் பற்றி, உழைப்பாளி மக்களுடைய துன்பங்கள் துயரங்கள் பிரச்சனைகள் பற்றி கவலையே படாத ஒரு 10 ஆண்டு கால எம்எல்ஏ மீண்டும் உங்கள் முன்னால் வருகிறார்ங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அவர் வந்து சில இடங்கள்ல கோயிலுக்கு கொடை கொடுத்தார் அப்படிங்கிற தகவல் வருது. கோயிலுக்கு கொடை கொடுத்தாரு, ஆனா கோயிலுக்கு வருகிற பக்தர்களுடைய மக்களுடைய வாழ்க்கைக்கு என்ன வழி செய்தார்? அதே போல சில இடங்கள்ல தலைவர்களுக்கு சிலை வைக்க நன்கொடை கொடுத்தார்ங்கிற தகவல் வருது. சிலை வைக்க நன்கொடை கொடுத்தார், ஆனால் அந்த மறைந்த தலைவர்கள் என்னவெல்லாம் கொள்கைகளை முன்வைத்தார்களோ அந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு கடம்பூர் ராஜு அவர்கள் எதையாவது செய்திருக்கிறாரா என்று பார்த்தால் இல்லை. இத்தனைக்கும் அவர் ஆளும் கட்சியை சேர்ந்தவர். நினைத்திருந்தால் இந்த தொகுதி மக்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தி இருக்க முடியும். ஆனால் அதையெல்லாம் செய்யாத ஒரு வேட்பாளராக மீண்டும் களத்தில் உங்களுக்கு முன்னால் வந்திருக்கிறார். அடுத்து தினகரன் அவர்கள். ஏற்கனவே ஆர்கே நகர் இடைத்தேர்தல்ல வெற்றி பெற்று அந்த தொகுதிக்கு நன்றி சொல்வதற்கு கூட போகாதவர், அந்த தொகுதியின் பக்கமே தலை வைத்து படுக்காதவர், அந்த தொகுதியினுடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்திலே எடுத்து வைக்காதவர், அந்த தொகுதியை விட்டுவிட்டு ஓடி வந்து இந்த தொகுதியிலே நிற்கிறார். தினகரன் அவர்களுக்கு மக்கள் செல்வர்னு பேரு. இந்த தொகுதி மக்களுடைய தமிழக மக்களுடைய பிரச்சனைகளே என்னன்னு தெரியாது. நீங்க அவர் அரசியலுக்கு வந்த பிறகு அதிமுகவினுடைய தலைமையை எதிர்த்து அல்லது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக போராட்டம் நடத்தியிருப்பாரே ஒழிய, மக்கள் பிரச்சனைகளுக்காக அவர் கட்சி துவங்கிய பிறகு எத்தனை முறை போராடினார் என்பதை நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள். எதுவுமே இல்லை, பூஜ்ஜியம் என்கிற பதில்தான் வரும். அப்படி இருக்கும்போது மக்கள் பிரச்சனைகளையே அறியாதவர் புரியாதவர், அவருக்கு மக்கள் செல்வர் என்று பெயர் வைப்பதும் நகைச்சுவைக்குரியதாக இருக்கிறது. ஏற்கனவே நின்ன தொகுதிக்கு எதுவும் செய்யல, ஏமாற்றி விட்டு ஓடி வந்து இந்த தொகுதியில் நின்றால் மக்களை ஏமாற்றி விட முடியும் என்று தப்பு கணக்கு போடுகிறார். அந்த கணக்கிற்கு நாம் இரையாக கூடாது. மூன்றாவது நமக்கு முன்னால் நிற்கக்கூடிய வேட்பாளர் அருமை தோழர் சீனிவாசன் அவர்கள். ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவர், எளிமையாக வாழ்பவர், சாதாரண மக்கள் எளிதாக அணுகக்கூடிய ஒரு தோழர். இந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டவர், இந்த பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து போராட்டம் நடத்தி குரல் கொடுத்து வந்தவர். இந்த கோயில்பட்டியில முதல் குடிநீர் திட்டம், இரண்டாவது குடிநீர் திட்டம் என்று எல்லாவற்றிற்கும் குரல் கொடுத்தவர். தீப்பெட்டி தொழிலாளிகளுடைய சம்பள உயர்வுக்காக பல போராட்டங்களை தலைமை தாங்கி நடத்தியவர். காட்டுமிராண்டித்தனமாக காவல்துறையால் மாணவர்கள் தாக்கப்பட்ட போது, லாக்கப்பிலே வைத்து தாக்கப்பட்ட போது இரவு முழுக்க போராடி அவர்களை வெளியே கொண்டு வருவதற்காக பாடுபட்டவர். சாதி மத வித்தியாசம் இல்லாமல் அனைத்து மக்களுடைய தேவைகளுக்காகவும் இரவு பகலாக, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு வாரத்திற்கு 7 நாள், அதே போல ஒரு மாதத்திற்கு 30 நாள் என்கிற ரீதியில் எப்போது வேண்டுமானாலும் கூப்பிட்ட குரலுக்கு வரக்கூடிய வேட்பாளர். ஆகவே இந்த மூன்று வேட்பாளர்களுடைய பண்புகளை நீங்கள் வரிசைப்படுத்தி பார்த்தால் நிச்சயமாக சீனிவாசன் அவர்கள்தான் முன்னணியில் நிற்கிறார். ஆனா சீனிவாசன் அவர்களுக்கு மக்கள் சேவகர்னு நாங்க பேர் வச்சிருக்கோங்க. இத பெருமையோட நாங்க சொல்றோம். இந்த பக்கம் வந்து அமைச்சர் மந்திரி, அந்த பக்கம் மாணிக்க ராஜாவை முன்னிறுத்தி களத்தில் இறங்குகிற தினகரன், அந்த பக்கம் ராஜா. அதனால ராஜா என்றாலும் மந்திரி வந்தாலும் வெல்லப்போவது சேவகர் தான், மக்களுடைய சேவகர் தான். சீனிவாசன் ராஜாவுக்கோ மந்திரிக்கோ சேவகம் செய்யவில்லை, மக்களுக்காக சேவகம் செய்திருக்கிறார், இன்னும் செய்வார். எனவேதான் அவருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறோம். இந்த தேர்தல் எதற்காக அப்படின்னு நம்ம யோசிக்கணும். யாரிடம் பணபலம் அதிகம் இருக்கிறது என்பதை தீர்மானிப்பதற்காக இந்த தேர்தல் அல்ல. எந்த சாதி பெரியது என்று முடிவு செய்வதற்காக இந்த தேர்தல் அல்ல. அப்ப தேர்தல் எதுக்கு? அடுத்த 5 ஆண்டு காலம் நம்முடைய வயிற்று பிழைப்பு எப்படி இருக்க போகிறது? நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உயர்கல்வி சாத்தியமா? விலைவாசியை கட்டுப்படுத்த முடியுமா? கண்ணியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியுமா? வேலை வாய்ப்புக்கு என்ன? இப்படிப்பட்ட அடுத்த 5 ஆண்டு கால வாழ்க்கை பாதுகாப்பு குறித்து தீர்மானிக்கக்கூடிய தேர்தலாக இது இருக்கிறது. அப்படின்னு சொன்னா அரசியல், அப்படின்னு சொன்னா அது கொள்கை. அப்ப இந்த மூன்று வேட்பாளர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலும் அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய கொள்கையும் என்ன என்று ஆய்ந்தறிந்து நம்ம பார்க்கணும். கடம்பூர் ராஜு அவர்கள் அதிமுக பிஜேபி கூட்டணி சார்பில் நிற்கிறார்.
பிஜேபி பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார நாசங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் முழு முதல் பொறுப்பாக மோடி அவர்கள் தலைமையிலான பிஜேபி அரசு இருக்கிறது. பெரிய உதாரணங்களுக்கு உலகம் பூரா தேட வேண்டிய அவசியம் இல்லை. பிப்ரவரி ஒரே மாசத்துல கேஸ் விலை 125 ரூபாய் உயர்ந்தது. பெட்ரோல் டீசல் விலை கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரி தினசரி தினசரி ஏறிக்கொண்டே போகிறது. வாழ்க்கை நடத்தவே முடியல. இது எதனால்? மத்திய அரசு கடைபிடித்த கொள்கைகளினால். இதையெல்லாம் என்றைக்காவது அதிமுக அரசு தட்டி கேட்டதுண்டா? இபிஎஸ்ஸும் ஓபிஎஸ்ஸும் எதிர்த்து பேசி இருக்கிறார்களா? குறைந்தபட்சம் கடம்பூர் ராஜு அவர்கள் அவர்களுடைய கட்சியில் நடந்த கூட்டத்திலாவது இதை எதிர்க்க வேண்டும், மக்கள் துன்பப்படுகிறார்கள் துயரப்படுகிறார்கள் பேசியிருப்பாரா? ஒண்ணுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் நாங்கள் வெற்றி பெற்றால் 6 சிலிண்டர் இலவசமாக கொடுப்போம் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். ஒரு சினிமாவில கோழிக்கறி சாப்பிட முடியாதவர் என்ன பண்ணுவார்னா, கோழி படத்தை வரைஞ்சு அங்க கொடிகட்டுற துணி காய போடுற கொடியில தொங்க விட்டுக்கிட்டு அந்த பார்த்து பார்த்துக்கிட்டு பழைய சோறு சாப்பிடுவார். கிட்டத்தட்ட அதை போல சிலிண்டர் என்று எழுதி கொடுப்பதற்குத்தான் முடியுமே ஒழிய 6 சிலிண்டரை இலவசமாக கொடுக்க எந்த வாய்ப்பும் கிடையாது. கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவர் வானை ஏறி வைகுண்டம் போவாரான்னு ஒரு பழமொழி இருக்கு. எனவே மோசமாக விலைவாசி ஏறும் போதெல்லாம் வாய் திறக்காமல் இன்றைக்கு மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த வாக்குறுதிகள் வருகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். கடுமையான வேலையின்மை, 45 ஆண்டுகளில் பார்க்காத வேலையின்மை. இது ஏதோ கொரோனாவில் வந்தது கிடையாது. கொரோனாவுக்கு முன்னாலேயே மோடி கடைபிடித்த கொள்கைகள்னால இது வந்துருச்சு. இன்றைக்கு படித்த இளைஞர்கள் இளம் பெண்கள் வேலை வாய்ப்பு இல்லாம கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல மட்டுமே எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் கிட்டத்தட்ட 85 லட்சம் பேர் பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கிறார்கள். குடும்பத்துக்கு ஒருவருக்கு அரசாங்க வேலை கொடுப்போம் அதிமுக சொல்லுது. ஆனா இருக்கக்கூடிய நிரந்தர அரசு பணிகளை அவுட்சோர்சிங் செய்து அத்தக்கூலிகளாக மாற்றுகிற ஏற்பாட்டை ஒரு பக்கம் செய்து கொண்டே குடும்பத்துக்கு ஒருவருக்கு வேலை கொடுப்போம் என்று வாய் கூசாமல் சொல்லுகிற அந்த அரசியலின் சொந்தக்காரராக கடம்பூர் ராஜு அவர்கள் வேட்பாளராக உங்கள் முன் நிற்கிறார். இதையெல்லாம் எதிர்த்து நம்ம குரல் கொடுக்க கூடாது என்பதற்காக நம்முடைய உரிமைகளை எல்லாம் ஒடுக்குகிற வேலைகளை பிஜேபி அரசு செய்கிறது. தொழிலாளர் நல சட்டங்கள் திருத்தப்படுகின்றன. விவசாயிகளை தற்கொலை பாதைக்கு தள்ளுகிற 3 மோசமான வேளாண் சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த சட்டம் எல்லாம் தானா வந்துருச்சா? நாடாளுமன்றத்தில் இந்த சட்டங்கள் முன்வைக்கப்பட்ட போது திமுக தலைமையிலான கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் எல்லாம் எதிர்த்து வாக்களித்தார்கள். ஆனா அதிமுக என்ன செய்தது? நானும் விவசாயிதான்னு போற இடமெல்லாம் சொல்லக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் இருக்கிற அதிமுக கட்சியினுடைய எம்பிக்கள் இந்த மோசமான சட்டங்கள் வந்த போதெல்லாம் கைதூக்கி ஆதரவளித்தார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. 100 நாள் வேலை 45 நாள் கூட சராசரியா கிடைக்கல. மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய இதற்கான நிதியை மத்திய அரசு வெட்டி சுருக்கிக் கொண்டே வருகிறது. இதையும் தட்டி கேட்பது கிடையாது. கேட்டா என்ன சொல்றாங்க? ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ்ஸும் மத்திய அரசும் மாநில அரசும் இணக்கமாக இருந்தால்தான் வேலைகள் நடக்கும். தாராபுரத்தில் நடந்த கூட்டத்தில் ஓபிஎஸ் அவர்கள் சொல்லி இருக்கிறார், அரசு வந்து மோடி அரசு தமிழகத்திற்கு அள்ளி கொடுத்தது. என்ன அள்ளி கொடுத்தாங்க? நீங்க வந்து புள்ளி விவரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அள்ளி கொடுக்கவில்லை என்பது மட்டுமல்ல, கிள்ளி கூட கொடுக்கவில்லை என்பதுதான். ஜிஎஸ்டிக்கான நிலுவை, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கான நிலுவை, அதே போல மாநிலங்களுக்கு மத்திய அரசு வரி வருவாயிலிருந்து பகிர்ந்து கொடுக்க வேண்டிய அந்த தொகை எல்லாமே நிலுவையில் இருக்கிறது. எல்லாமே வெட்டி சுருக்கப்பட்டு இருக்கிறது. இப்ப இணக்கமாயிருந்து என்ன சாதிச்சீங்க? தொடர்ந்து தமிழ்நாடு பல புயல்களை பல இயற்கை பேரிடர்களை சந்தித்தது. நிவாரணத் தொகை எவ்வளவு வேண்டும் என்று தமிழக அரசு கேட்டதோ அதுல வெறும் 4% தான் மோடி அரசு நமக்கு ஒதுக்கி இருக்கு. என்ன அள்ளி கொடுத்தாங்க? இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆகவே இணக்கமாக இருப்பது, தமிழகத்திற்கு அள்ளி கொடுத்தார்கள் என்று சொல்வதெல்லாம் தமிழகம்னு சொன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் மட்டும்தான் நினைச்சுக்கிறாங்க. அவர்களுடைய ஊழல் சாம்ராஜ்யம் மட்டும்தான் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். எனவே அவர்களை காப்பாற்றினால் போதும், மோடி அரசு தமிழகத்திற்கு செஞ்சா என்ன வஞ்சித்தால் என்ன எதை பற்றியும் கவலை இல்லைங்கிற நிலைமையில அவங்க இருக்காங்க. இதுதான் கடம்பூர் ராஜுவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல். நீட் தேர்வு திணிக்கப்பட்டது,
இளம் மாணவர்கள் தற்கொலைக்கு தள்ளப்பட்டார்கள். தமிழகம் எப்போதுமே தன்னுடைய பண்பாடு கலாச்சாரம் மொழியை பற்றி பெருமை கொள்ளக்கூடிய ஒரு மாநிலம். தமிழ் மொழி பின்னுக்கு தள்ளப்படுகிறது, ஹிந்தி திணிக்கப்படுகிறது, சமஸ்கிருதம் கொண்டு வரப்படுகிறது. அதே போல வேலை வாய்ப்பு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் போது பிற மாநில இளைஞர்களுக்கு கூடுதல் வேலை வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. எல்லாருக்கும் வேலை இல்லை, கஷ்டம்தான். ஆனா அந்தந்த மாநிலத்தில் வேலை வாய்ப்பு வரும்போது அந்தந்த மாநில இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த அடிப்படையான விஷயத்தை கூட அலட்சியப்படுத்துகிற வேலையைத்தான் அதிமுக பிஜேபி கூட்டணி செய்து கொண்டிருக்கிறது. எனவே அதிமுகவுக்கு கடம்பூர் ராஜுவுக்கு நீங்கள் போடுகிற ஓட்டு, இவ்வளவு அநியாயங்கள் செய்கிற பிஜேபிக்கு போடுகிற ஓட்டு என்று நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே இந்த அணி முழுமையாக முறியடிக்கப்பட வேண்டும். கள நிலவரம் கடம்பூர் ராஜு வெற்றி பெற மாட்டார் என்பதை தெளிவாக மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த பக்கம் தினகரன் அவர்கள், அவருடைய கட்சியினுடைய கொள்கை என்னன்னு யாருக்காவது தெரியுமா? இங்க இருக்கிற தீப்பெட்டி தொழிலாளியினுடைய வாழ்க்கை என்ன என்று அவர் புரிந்து கொண்டிருக்கிறாரா? கடலை மிட்டாய் கம்பெனி எதற்காவது வந்திருக்கிறாரா? 100 நாள் வேலை நடக்கிற எத்தனை இடத்திற்கு அவர் வந்திருக்கிறார் என்பதை பாருங்கள். தொழிலாளர் நல சட்டங்கள், வேளாண் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது பற்றி அவருடைய கொள்கை என்ன? எதுலையும் கொள்கையே கிடையாது. நீங்க ஜெயிச்சா இந்த தொகுதிக்கு வருவீங்களான்னு கேட்டா, என்னுடைய நண்பர் பார்த்துக் கொள்வார், மாணிக்கராஜா பார்த்துக் கொள்வார் என்று பகிரங்கமாக எந்த கூச்சநாச்சமும் இல்லாமல் ஊடகங்கள் மத்தியிலே சொல்லக்கூடியவர் தான் இந்த வேட்பாளராக இருக்கிறார். ஆகவே மக்களை பாதிக்கிற பிரச்சனைகளை புரியாதவர், இவரை போன்றவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் பணத்தால் அடித்து உங்களை விலைக்கு, தேர்தல் நேரத்தில் விலைக்கு வாங்குகிற ஒற்றை வேலையை தவிர வேறு எதையும் செய்ய மாட்டார்ங்கிறது தான் நிலைமை. சீனிவாசன் இருக்கக்கூடிய திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணி இது சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல. கடந்த 5 ஆண்டு காலமாக மக்களை பாதிக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தலையிட்டு இருக்கிறார்கள், கூட்டறிக்கைகள் வெளியிட்டு இருக்கிறார்கள், களத்துல இறங்கி போராட்டங்கள் நடத்தி இருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த எல்லா பிரச்சனைகளுக்குமான மாற்று அரசியலை முன்வைத்திருக்கிறது, மாற்று கொள்கையை முன்வைத்திருக்கிறது. இந்த 5 ஆண்டு கால போராட்டத்தில் மக்கள் முன்வைத்த கோரிக்கைகளை அடிப்படையாக வைத்துதான் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை என்பது அமைந்திருக்கிறது. எனவே திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விஷயமும் தமிழக மக்களுடைய கஷ்டங்களை புரிந்து, தமிழக பெண்களுடைய தேவைகளை புரிந்து முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். அதனால இந்த மூன்றுக்கும் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்று பார்த்தாலும் சீனிவாசன் அவர்களுக்கு பின்னால் இருக்கிற திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணி, அதில் இடம்பெறுகிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் என்பது அந்த இரண்டுக்கும் மாற்றானதாக இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே வீதியில் நின்று உங்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கிற சீனிவாசன் அவர்களுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும். கோயில்பட்டி தொகுதி வளம் பெற இந்த பகுதி மக்களுடைய வாழ்க்கை ஏற்றம் காண சுத்தியல் அறிவாள் நட்சத்திரம் சின்னத்திலே நீங்கள் வாக்களித்து பணபலமோ அதிகார பலமோ சாதியை முன்வைத்து சொல்லப்படுகிற பாசாங்கு வார்த்தைகளோ எதற்கும் மயங்காமல் உழைப்பாளி மக்களுடைய ஒப்பற்ற தலைவராக விளங்கும் சீனிவாசன் அவர்களை சுத்தியல் அறிவாள் நட்சத்திரம் சின்னத்திலே வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் போகிற அறிவாசத்தியல் எல்லாம் போகிற அறிவாசத்தியல்